வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், வீட்லேயே இருங்க, ஜாகிரதையாக இருங்க, ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள், அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, அவசியமானால் மட்டும் வெளியில் போங்க, இல்லைன்னா தேவையில்லை. அப்படி வெளியில் போகிறதா இருந்தால், ரொம்ப அவசியம் வெளியில் போக வேண்டிய வேலையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக மாஸ்க் போடாமல் போகாதீங்க, மாஸ்க் போட்டு போங்க. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா மொச்சை குழம்பு, அதுக்கப்புறம் சேனை கிழங்கு ஃப்ரை, அதான் பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத சொல்கிறேன். பாருங்க, நான் நைட்டே வந்து மொச்சையை ஊற வச்சு வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம இப்போ குழம்பு பண்ண போகிறோம், அப்புறம் சேனைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முதல்ல வந்து இந்த பக்கம் வந்து கர்ச்சட்டி வச்சு அதில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், காஞ்சின்னு இருக்குது. அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து நல்லா ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இதில் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம், அப்புறம் உப்பு, தேவையான உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து சேனைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி இந்த சைஸ்க்கு. ஸோ அதை அதில் போட்டுடலாம், வேகட்டும். இப்போ இந்த பக்கம் கரிச்சட்டியில் நல்லெண்ணெய் விட்டுருந்தோமா, நல்லா காஞ்செடுத்து இதில் வந்து கடுகு பாருங்கள். இப்போ வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம், ஒரே ஒரு வெங்காயம், மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு நாலு பல் பூண்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுத்து பாருங்கள். இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம், ஒரே ஒரு மீடியம் சைஸில் ஒரு தக்காளி. அடுத்தது வந்து மஞ்சள் பொடியும் சேர்த்துருவோம் நம்ம, மஞ்சள் பொடி கொஞ்சம், அப்புறம் பெருங்காயப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும் தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கிடுத்து. இப்போ சாம்பார் பொடி, ஒரு நாலு டீஸ்பூன் சாம்பார் பொடி போடுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு காரம் தகுந்த மாதிரி சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் ஒரு பிரட்டு பிரட்டிட்டு உடனே வந்து நம்ம வேக வச்ச மொச்சையை சேர்த்துணும். வேக வச்ச மொச்சையை சேர்த்துட்றேன். மொச்சையிலே ஏற்கனவே உப்பெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ அதனால் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக புளி தண்ணி விட்டுக்கலாம். தக்காளி போட்டிருக்கோம், ஸோ தகுந்த மாதிரி பார்த்து புளி தண்ணி. நான் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் கரைச்சி வச்சுருக்கேன் புளி தண்ணி, கொதிக்கட்டும் இதெல்லாம் சேர்ந்து. இப்போ இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துடுறேன் நான். மொச்சைக்கு வந்து அளவெல்லாம் ஒன்றும் கிடையாது, நமக்கு என்ன தேவையோ அது தகுந்த மாதிரி நம்ம வந்து மொச்சை சேர்த்துக்க வேண்டியது தான். ஏற்கனவே மொச்சை வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கோம். ஸோ இந்த குழம்புக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது. அப்புறம் வெல்லம் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்பூன் வெல்லம் சேர்க்குறேன் நான். சேர்ந்து எல்லாம் கொதிக்கட்டும். இது கொதிக்கிறதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து நல்லா ஒரு கால் கப்புக்கு தேங்காய் எடுத்துகிட்டு அதில் ஒரு நாலு முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். நீங்கள் பாருங்கள், தேங்காய் முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் நாம். சேனைக்கிழங்கு நல்லா வெந்தெடுத்து பாருங்கள், நல்லா வெந்தெடுத்து. ஸோ இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கிழங்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சுருவோம் நாம். பாருங்க, தேங்காய் முந்திரி பருப்பு அரைச்சாச்சு. இந்த பக்கம் புளி தண்ணியும் நல்லா கொதிச்செடுத்து இப்போ வந்து அரைச்ச விழுது சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணலாம். நீங்கள் வந்து தேங்காய் பால் கூட விட்டுக்கலாம். நான் வந்து தேங்காய் அரைச்சி போட்டிருக்கேன் இன்றைக்கி. நல்லா புளி தண்ணியெலாம் சேர்ந்து சாம்பார் பொடி எல்லாம் சேர்ந்து கொதிச்சதுக்கப்புறம் தேங்காய் பாலை விட்டு லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் இன்றைக்கி தேங்காயும் முந்திரி பருப்பு அரைச்சி போட்டிருக்கேன். ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு நல்லா கொதிச்செடுத்து ஸோ மிளகாய் கொத்தமல்லி தூவிட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம். நம்மளுடைய மொச்சை குழம்பு வந்து ரெடி ஆகிடுத்து, மூடி வச்சிடலாம். இந்த பக்கம் வந்து சேனைக்கிழங்கு ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு, ஒரு அரை இன்ச்சுக்கு இஞ்சியும் ஒரு மூணு பல் பூண்டும் வந்து நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம், ஏற்கனவே மஞ்சள் பொடி போட்டிருக்கோம். தனியா பொடி ஒரு ரெண்டு டீஸ்பூன், அப்புறம் ரெட் சில்லி பவுடர் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். ஸோ இந்த மசாலாவுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம் நாம். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். தண்ணி தெளிச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளுடைய வேக வச்ச சேனைக்கிழங்கை நல்லா பிரட்டிடலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. அடுப்பில் வந்து சப்பாத்திக்கல் போட்டிருக்கேன். ஸோ அது வந்து சூடு பண்ணிக்கலாம்.
கல்லு காஞ்சிடுது. ஒவ்வொன்றா நம்ம வந்து அப்படி வச்சிடலாம். எண்ணெயை வந்து அப்படி விட்டுடலாம். பாருங்க நல்லா ரோஸ்ட் ஆகிடுது. ஸோ நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி அடுத்த செட்டும் போட்டுடலாம். சேனைக்கிழங்கு ஃப்ரை வந்து ரெடி ஆகிட்டுருக்கும். ஸோ இன்றைக்கி மொச்சை குழம்பு சேனைக்கிழங்கு ஃப்ரை பார்த்துருப்பீங்க. நல்ல சுட சாதத்தில் நெய் விட்டுட்டு இந்த மொச்சை குழம்பையும் பிசைஞ்சுட்டு இந்த சேனைக்கிழங்கு கறியும் தொட்டும் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நான் வந்து ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன் சேனைக்கிழங்கு ஃப்ரைக்கு. உங்கள்கிட்ட சாம்பார் பொடி இல்லை குழம்பு மிளகா அப்படின்லாம் வச்சுருப்பீங்களா? ஸோ அது இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி மொச்சை குழம்புக்கு தேங்காய் அரைச்சி விட்டுருக்கேன், நீங்கள் தேங்காய் பால் விட்டும் பண்ணால். ஸோ அது உங்களுடைய விருப்பம், கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மத்தியானத்துக்கு வந்து பிரெட் சாண்ட்விச் தான் பண்ண போகிறோம். நிக்கில் வந்து நான் அன்றைக்கி ஆலு பரோட்டாக்கு ஒரு மசால் பண்ணேன், அந்த மசாலா அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து தான். ஸோ அதே மாதிரி பண்ணி கொடுக்க சொன்னால் நான் அதில் வந்து இன்றைக்கி எக்ஸ்ட்ராவாக சேர்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கசூரி மேதி தான் நான் எக்ஸ்ட்ராவாக சேர்க்க போகிறேன். மற்றபடி அதே மாதிரி தான் பண்ண போகிறேன். அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன், எண்ணெய் விட்டுருக்கேன். ஸோ அதை காயட்டும். சீரகம் சேர்த்துக்கலாம், எண்ணெய் காஞ்சிடுத்து. அப்புறம் இஞ்சி பச்சை மிளகா வந்து கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். மஞ்சப்பொடி, ரெட் சில்லி பவுடர், ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம். ஸோ ரெட் சில்லி பவுடர் நீங்கள் காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, கரம் மசாலாவும் சேர்த்துட்டேன் நான். ஒரு 4 உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பு சேர்த்துருவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி, நல்ல ஒரு கைப்பிடி கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். அப்புறம் கசூரி மேத்தி, அவ்வளோதான். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்மளுடைய மசால் வந்து ரெடி ஆகிடுது. பிரெட்டில் முதல்ல ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து சாண்ட்விச் மேக்கரை வந்து நான் வந்து ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன், அது ஹீட் ஆகட்டும். சீஸ் ஸ்லைஸ் இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை சீஸ் துருவி கூட நம்ம மேலாக வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி அதனால் இன்றைக்கி ஆக்சுவலாக நான் ரொம்ப திங்க் பண்ணவே விடலை. நிக்கில் பரவாயில்லம்மா, நீ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த மசாலே போதும்ட்டு அதனால் டக்குன்னு பண்ணிட்டேன் நான். ஈஸியாக இருந்தது எனக்கு இன்றைக்கி ஆக்சுவலாக ஆஃப்டர்நூன் டிஃபன் வந்து எனக்கு மத்தியான டிஃபன் வந்து செம்ம ஈஸியாக போச்சு, வேலை முடிஞ்சுது. இப்போ சாண்ட்விச் வந்து ரெடி ஆகிட்டு எடுத்துருவோம். இப்போ நம்மளுடைய பிரெட் சாண்ட்விச் ரெடி ஆகிடுது. ஸோ சாப்பிடலாம். பாருங்க ரொம்ப சிம்பிளாக இன்னைக்கு ஈஸியாக வேலையும் முடிஞ்சிடுது. இன்னைக்கு சூப்பராக இருக்கு. பிரெட் சாண்ட்விச் ரெடி ஆகிடுது. இது வந்து சாஸ் தொட்டுன்னு சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம்.
தான் காஃபி குடிச்சோம். ஆன்லைனில் வந்து பருப்பு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன், வந்து ஒரு ரெண்டு நாள் ஆச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டப்பாவில் மாற்றி வச்சுடலாம் எல்லாத்தையும். ஸோ பருப்பெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி நைட்டுக்கு வந்து மோர் சாதம் தான், ஏன்னா காலையில் பண்ண இல்லையா, அந்த மொச்ச குழம்பு கொஞ்சம் மிச்சம் இருக்குது, அதனால் அதை சூட் பண்ணிவிட்டு தயிர் சாதம் தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். அதனால் சாதம் தான் நான் வைக்க போகிறேன். இன்றைக்கி காலையில் ரெசிபி பார்த்துருப்பீங்க, மொச்ச குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த சேனை கிழங்கு ஃப்ரையும் இந்த மெத்தடில், நான் ஏற்கனவே ஒரு மெத்தட் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன், இது வேறு மெத்தடு. ஸோ இதையும் இது மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இனி குக்கிங் ப்ளாக் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், வீட்லேயே இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க, அதே மாதிரி அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள், அவசியம் இல்லாமல் வெளியில் போகாதீங்க, ரொம்ப அவசியமாக இருந்தால் மட்டும் வெளியில் போங்க, அப்படி போகிறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து மாஸ்க் போட்டுட்டு போங்க. ஸோ எல்லாருமே வீட்லேயே இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.